ஃப்ரீ டூ பிளேயில் பதினெட்டு நாளைக்குள்ளே நம்ம டிஹெச் சிக்ஸ்டீனாக ஃபுல் மேக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எடுத்து பண்ணோம் ஸோ டிஹெச் ஃபிஃப்டீன் ஃபுல் மேக்ஸில் இருந்தோம் டிஹெச் சிக்ஸ்டீன் அன்லாக் பண்ணோம் அன்லாக் பண்ணி பதினெட்டு நாளில் டிஹெச் சிக்ஸ்டீனாக ஃபுல் மேக்ஸ் பண்ணோம் பண்ணி முடிச்சுட்டு டிஹெச் செவன்டீனும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதில் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரீ டூ பிளேல நீ பிளே பண்ணவே இல்லை கோல்டு பாஸ் போட்டிருந்த அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கோல்டு பாஸுமே நான் ஃப்ரீயாக தான் போட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கான்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரீயாக எப்படி கோல்டு பாஸ் போடுறது அப்படிங்கறத அதுக்கப்புறம் அந்த ஐடியா ஜெம்ஸும் நிறைய வச்சுருந்தேன் அப்புறம் லீக் மெடல்ஸும் நிறைய வச்சுருந்தேன் இதெல்லாம் எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நீங்கள் கேக்கும் போது என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நைன் தௌசண்ட் ஜெம்ஸோ டென் தௌசண்ட் ஜெம்ஸோ இருந்தது அதே தான் இந்த பிக்னர் சைடிலையும் இப்போ கரண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ ஜெம்ஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஜெம் கிட்ட அவைலபிளாக இருந்தது இது என்னோட ஃபஸ்ட் ஐடி டிஹெச் டுவெல்ல இருக்கும்போது அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜெம்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருபத்தி ஜெம்ன்றது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இப்போலாம் ஜெம்முக்கான வழிகள் வந்து ஏக எல்லா பக்கத்துலேயும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்போல்லாம் வந்து ஜெம்மு சுத்தமாக கிடைக்காது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா புதுசாக அவங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போட்டிருந்தேன் எப்படி இருபத்தாறாயிரம் ஜெம்மு கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது நிறைய பேத்துக்கு சுத்தமாக புரியல அந்த மெத்தட் எல்லாமே அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு சிஓசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் எப்போ கிரியேட் பண்ணா இதே மாதம் தான் பட் ரெண்டாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நான் கிரியேட் பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிக்னஸ் கடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதில் ஒரு அறுபத்தி மூணு வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம் முதல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கடந்த ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த சீரிஸை கண்டினியூஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த சீரியஸை விட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அப்கிரேடிங் கண்டென்ட் நிறையா வந்து நம்ம இடம் யூஸ் பண்ணுறதுனால அது இருக்குது அட்டாக்சடுச்சு அப்கிரேடிங் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏகபோகமாக போயிட்டே இருந்ததுனால நம்மளால் கண்டுக்க முடியல போனால் கடந்த ஒரு ஒம்பது மாதமாக அந்த சீரியஸை நம்ம கையிலேயே எடுக்கல இது வரைக்கும் அந்த ஐடியா பில்டு பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணவே இல்லை பட் அந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஜிம்ஸ் இருக்கு ரெண்டாயிரம் லீக் மெடல்ஸ் நான் அவைலபுளாக வச்சிருக்கேன் எது டிஹெச் லெவன் ஃபுல் மேக்ஸ் பண்ண ஐடியில் இவ்வளோ மெடல்ஸும் இவ்வளோ ஜிம்மும் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல ப்ளஸ் அந்த ஐடியில் மேஜிக்கல் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது புக் ஆஃப் ஸ்பெல்ஸு அப்புறம் ரூன் ஆஃப் எலிக்ஸர் பில்டர் எலிக்சர் அதை தவிர மிச்சம் எல்லா மேஜிக்கல் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்தையுமே எனக்கு சேர்க்குறதுக்கான டைமிங்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம்தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன் இதில் போதாத குறைக்கும் அதில் நான் அஞ்சு பில்ட்ரு வேறு அன்லாக் பண்ணியிருக்கணும் அதுக்கும் நான் ஜெம்மை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அஞ்சு பில்ட்ரு அன்லாக் பண்ணி டவுன் ஹால் லெவன் வரைக்கும் மேக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்பதாயிரம் ஜிம் கையில வச்சிருக்கேன் பிளஸ் ரெண்டாயிரம் லீக் மெடல்ஸ் வரை இந்த அக்கௌண்ட்ல அவைலபிளா இருக்கு இந்த அக்கௌண்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம டிஹெச் த்ரீலேயே மூணாவது பில்ட் அன்லாக் பண்ணோம் பைவ்ல நாலாவது பில்டர் அன்லாக் பண்ணோம் டிஹெச் செவன்ல அஞ்சாவது பில் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் எவ்வளோ குயிக்கா அன்லாக் பண்றது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா ஜிம்மை சேர்க்கறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃப்ரீ டூ பிளே பிளேயர்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆரம்பித்த சீரீஸ் தான் இந்த சீரிஸ் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் பிளே பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஜெம்ஸை எப்படி வாங்கணும் ஜெம்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு சீரீஸாகவே ஆரம்பித்தோம் அதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அறுபத்தி மூணு வீடியோஸ் அந்த டவுனால் தான் டிஹெச் லெவனில் வந்து நின்றுச்சு ஸோ நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் இயரில் நான் டிஹெச் லெவனை ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல் மேக்ஸ் பண்ணும்போது பத்தாயிரம் ஜிம்மு ரெண்டாயிரம் லீக் மெல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்க என்னோட டிஹெச் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் ஐடியில் ஜிம் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது லீக் மெல்ஸ் சேர்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது இன்க்ளூடிங் இந்த ஐடியில் டிஹெச் செவனுக்கே நான் அஞ்சு பில்ட்ரு அன்லாக் பண்ணிட்டேன் அஞ்சாவது பில்டர் அன்லாக் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஜிம்மு நாலாவது பில்டருக்கு வந்து ஆயிரம் ஜிமு அப்புறம் ஐநூறு ஜிம்மு இரநூத்தொம்பது ஜம்முன்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் பில்டர் வேறு அன்லாக் ஆகுவான் ஸோ அப்போ நான் எந்த அளவுக்கு எவ்வளோ ஜிம்மு சேர்த்துருப்பேன் அப்படிங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணிக்கிங்க வித்தின் ஒன் இயரில் இந்த வீடியோ போட்டது எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஜிம்மு கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ அப்படி கிடையாது பர் மந்த்துக்கே உங்களால் ஆயிரத்தி ஐநூறு ஜிம்மு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மெத்தடு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நான் வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஆல்டி ஒரு ரெண்டு முன்னாடியே இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை நான் ஒரு ஒரு வாரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்கிரேடு அப்புறம் டி சிக்ஸ்டீன் அப்கேடு டிஏ செவன்டீன் அப்கிரேடுன்னு சொல்லிட்டு புதுக்காண்டுன்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்குது இப்போ டி கே சிக்ஸ்டீன் முடிச்சு செவன்டீன் வந்துட்டோம் செவன்டீன் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் டைமிங் இருக்குது அந்த டைமிங் யூஸ் பண்ணி ஜெம்முக்கான வீடியோவை நான் எடுத்துடுறேன் இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஃப்ரீ டூ பிளேயில் எப்படி நீங்கள் ஜெய் ஜாண்டிக்காக வளர்ந்து வரது வராது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சீரிஸே உங்களுக்கு போதுமானது இதெல்லாம் சேர்த்து நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நானும் அப்படிதான் இருந்தேன் ஸோ ஒரு ஒன் இயர் பேக்ல நான் கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன் நிறைய யூடியூபர்ஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன்ல ஸோ அவங்களா வந்து இன்ஸ்டன்டா கடை அன்லாக் பண்ணி போறாங்க அவங்க சேனல்ல வந்து புது புது கண்டா போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ என்னால பண்ண முடியாத நானும் பண்ணணுமே சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு டவுனால அன்லாக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் அவங்க காசு போட்டு நிறைய செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரீ டு பிளேல இதெல்லாம் பண்ணணும் பண்ண முடியுமா பண்ண முடியும் முடியாது அடுத்த விஷயம் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்ல எடுத்த ஒரு சீரீஸ் அது போதாத குறைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நான் டி கேச் டுவெல்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் டிஎச் ஃபோர்டீன் மேக்ஸ்ல இருக்கும் டி கேச் மேக்ஸ் பண்ணிவிட்டு டிஎச் தேர்ட்டின் போகலான்னு மூவ் பண்ணுவேன் அவன் என்ன பண்ணிருப்பான் டிஎச் ஃபோர்டீன் விட்டுட்டாங்க சரின்னு சொல்லி டிஎஸ் தேர்ட்டீன் நான் மேக்ஸ் பண்ணேன் டிஎச் தேர்ட்டீன் மேக்ஸ் பண்ணிட்டு டிஎச் ஃபோர்டின் போலான்னு இருப்பேன் டிஎச் ஃபிஃப்டின் விட்டாங்க சரி டிஹெச் ஃபோர்டின் போலாமுன்னு சொல்லிட்டு டிஎச் ஃபோர்டீன் போனேன் அப்போ டி கே சிக்ஸ்டீன் விட்டுட்டாங்க டிஎச் ஃபிஃப்டினா மேக்ஸ் பண்ணேன் டி செவன்டீன் விட்டுட்டாங்க ஸோ வரப்போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு ஹேமர் ஜாமும் வந்துருச்சு அந்த டைமில் என்கிட்ட ஜெம்ஸ் அவைலபிளாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு மெடல்ஸ் அவைலபிளாக இருந்தது

சரி கோல்டு பாஸையும் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணிடலாமனு சொல்லிட்டு கோல்டு பாஸ் ஃப்ரீயாக போடுறதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தேன் ஜனவரி மாதமே நான் ஒரு பாஸ் போட்டிருந்தேன் ஃப்ரீ பாஸ் தான் போட்டேன் ஸோ அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பாஸ் போட்டேன் இது என்னோட மூணாவது பாஸ் இது வரைக்கும் நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்காக எதுவுமே செலவு பண்ணவே இல்லை எல்லாமே ஃப்ரீ டு பிளேயில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரின்னு ஃப்ரீயாக பாஸ் ரெண்டாவது நாள் போட்டேன் அதுக்கப்புறம் பதினாறு நாள் கண்டினியூஸ் அப்கிரேடு மொத்தம் பதினெட்டு நாள் பதினெட்டாவது நாளில் நம்ம டிஹெச் சிக்ஸ் என்ன ஃபுல் மேக்ஸ் பண்ணோம் அடுத்து டிஎஸ் செவன் அன்லாக் பண்ணும் அந்த சீரிஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது அதை யாரும் பார்க்கல அப்படின்னா இது மாதிரி ஒரு ஹேமர் ஜாம் வருது அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்ட வீடியோ வச்சு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் கேட்பீங்க அப்புறம் ஏன்டா நீ போட்ட வீடியோஸ்ல எல்லாம் ஃப்ரீ டு ப்ளேன்றத மென்ஷன் பண்ணலை நீ வாய்ஸில் மட்டும் சொன்னேன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ என்ன ரீசனுக்காக மென்ஷன் பண்ணலாம் அந்த ஹேஷ்டேக் வந்து எனக்கு ட்ரெண்ட் ஆகாது இப்போ கரண்டாக என்ன ட்ரெண்டில் இருந்ததுன்னா ஹேமர் ஜாம்ன்றது ட்ரெண்டில் இருந்தது ஸோ அதுக்காக ஹேமர் ஜாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் ட்ரெண்டில் ஹேமர் ஜாம்ன்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நான் வீடியோ போட்டேன் அதனால தான் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சதோ என்னவோன்றது தெரில என்னடா அவன் டிஹெச் தொழில் அப்கிரேட் எங்க பேசிக்கிட்டு எங்கெங்கேயோ கொண்டு போய் வீடியோவை உல்தாவா திருப்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கலாம் பட் ஆக்சுவலாக நடந்த சினாரியோ என்னன்றதை நான் சொல்லிட்டேன் இந்த சீரீஸ் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி பிளே பண்றது அதுக்காக ஒரு சீரீஸே நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ இந்த சீரிஸை வந்து ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி விட்டாச்சு இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டீங்க இந்த சீரீஸ் போடும்போது எனக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அதனால அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் வந்த இருபத்தி ஓராயிரம் பேருக்கும் இந்த சீரீஸ் இருக்கிறதே தெரியவே தெரியாது அதனால அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனை தைரியமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்புறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தவங்க யாரும் ஃப்ரீ டூ பிளேன்னு சொல்ற பட் உள்ள கோல்டு பாஸ் போட்டுருக்கு அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டேங்கறது நம்புறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ரீ டூ பிளேல இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ண போறோம் இப்போ டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டி கே ஸ்டோல்ல என்ன லெவல்ல இருக்குன்னா தான் நமக்கு டி எஸ் செவன்டீன் அதுல ஒரு சில டிஃபென்ஸ் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க டு கரண்டா இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம டி என்ன லெவல்ல இருக்கோ அந்த லெவல் நான் வீடியோ கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்கிரேடு கைடு எப்படி அப்கிரேடு பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணணும் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் எப்படி நீங்கள் பில்டு பண்ணலாம் இன் கேப்பில் எப்படி நீங்கள் ஜெம்மை சேர்க்கறது எல்லா டிப்ஸுமே இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும் இப்போ நம்ம டிஏ சிக்ஸ்டீன் சீரிஸ் கண்டென்ட் பண்ணல அந்த மாதிரி டே வைஸ் நீ வீடியோ போடுவேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் போர்ஷன்ஸ்லாம் போட்டு இந்த இதை நான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா லூட்டு இன்னும் ரொம்ப அதிகமாக நான் செலவு எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரீ டு பிளேயில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றதுனால அவங்க யாரும் போர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது ரேர் கேஸில் போசன்ஸ் ஹேமர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நானும் ரேர் கேஸில் போர்ஷன்ஸும் ஹேமரு யூஸ் பண்ணுவேன் இந்த சீரிஸ் இருக்குது இது இல்லாமல் நமக்கு டிஹெச் செவன்டீனில் ஒரு சீரிஸ் வேறு அவைலபிளாக இருக்குது இது போதாத குறைக்கு நடுப்பராக நம்மளோட டிஹெச் ஃபோர்டீன்லேருந்து டிஹெச் ஃபிஃப்ட்டீனுக்கு ஒரு டவுனல் கொண்டு போயிருப்போம் அந்த சீரிஸ் வேறு இருக்குது நிறைய சீரிஸ் நம்ம கையில் இருக்குது கன்டென்ட்டு நம்ம சேனலுக்கு பஞ்சமே கிடையாது இந்த சீரிஸை ஏன் கண்டினியூ பண்ணணும்னு நான் எடுத்தேன்னா ஈஎ சிக்ஸ்டின் அப்கேட் கைடு போட்டேன் பார்த்திங்களா அந்த அப்கேட் கையில் உங்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் நினைச்சனோ அந்த அளவுக்கு ஃபுல்ஃபுல்லாக எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி இந்த சீரியஸுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்றதை நம்புறேன் அதை நம்பி நான் அந்த சீரியஸை கையில் எடுக்கிறேன் இந்த சீரியஸை பற்றி உங்களோட ஒப்பீனியனு இந்த சீரியஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் கண்டினியூ பண்ண போகிற சீரியஸில் இதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் நீ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒரு சில சஜஷன் இருந்தது அப்படின்னா கமெண்டில் தட்டிக்குன்னா எனக்கு இன்னும் பெருமை அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீச்சர் ஸ்டோரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேமர் ஜாமில் நிறைய பேர் ரஷ் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க ஸோ ரஷ் பண்ண பேச எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு வீடியோ சீரிஸ் போட்டுட்ருக்கோம் அதனால் புதுசாக வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கையம் கையமுனால் ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற வீடியோ கிடக்கும் உங்களுக்கு தேவையான டவுட்டு அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே எல்லா வீடியோஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது பட் அந்த வீடியோ வீடியோ தேர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலாக இந்த சீரிஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம டிகே சிக்ஸ்டீன் எப்படி அப்கிரேட் பண்ணுறது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் நிறைய பேத்துக்கு வள வள கொல கொலன்னு பேசுன மாதிரி தான் இருக்கும் எனக்குமே அப்படி தான் இருக்குது இந்த வீடியோ திருப்பி கேட்கும்போது பட் என்ன பண்ணுறது ரியாலிட்டி நம்ம பேசி தானே ஆகணும் இனிவே கிளாஸஸ் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியாக இருந்தால் மறந்து நம்ம கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்